ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெய்னாங் ஷைன். ஹிஸ்டரியில் இருந்தால் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஹிஸ்டரி கிளாஸில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்த்துருப்போம், ஐரோப்பியர்கள் வருகை. அந்த வீடியோட முடிவில் இதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஷிக்கும் பிரிட்டிஷ்க்கும் என்ன சண்டை வந்தது அதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ பாருங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்க்கு அந்த ஒரு வீடியோ மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்க அப்படின்னா, இந்த வீடியோட முடிவுல வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிருங்க. சரி வாங்க, நம்ம டாபிக் உள்ள போலாம். நம்ம இந்தியாவில பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான வார் இருக்கும். ஒன்னு வந்து கர்நாடிக் வார்ஸ், இன்னொன்னு மைசூர் வார்ஸ். ஓகேங்களா, கர்நாடிக் போர்கள், மைசூர் போர்கள். கர்நாடிகா மொத்தம் மூணு இருக்கு, மைசூர்ல மொத்தம் நாலு இருக்கு. இல்ல மைசூர் வார் பார்த்தோம் அப்படின்னா டிப்பு சுல்தான் ஹைதராலி அவங்களை பேஸ் பண்ணி பிரெஞ்சு கூட ஒட்டிட்டு போன மாதிரி இருப்பாங்க. கர்நாடிக் வார்ல பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் ஒரு நேரடியான முதல் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார தான் பார்க்க போறோம். எந்த ஒரு எக்ஸாம்லயும் சிலபஸ்ல இந்த வார் இருக்கு இந்த வார் இருக்கு அப்படின்னு போட மாட்டாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் தான் போயிட்டு இருக்கோம். இப்ப அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னா இது எல்லாமே அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் பாக்கலாம். கர்நாடிக் வார் மொத்தம் மூணு நடந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வார் 1746-48, இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வார் 1749-54, தேர்ட் வார் 1758-63. ஓகேங்களா, இந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சோ மக்க பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் வார் நம்ம வந்து பாக்கலாம். முதல் கர்நாடக போர். சோ கர்நாடிக் போர் அப்படின்னா கர்நாடகா மட்டும் கிடையாது, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளால மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு இடம் வந்திருக்கும், அங்கதான் பண்ணிருப்பாங்க. சரி, இந்த கர்நாடிக் போருக்கு என்ன காரணம் அப்படி யோசிக்கும் போது, வார் ஆஃப் ஆஸ்திரியன் சக்சஷன். ஓகேங்களா, ஆஸ்திரியா யூரோப்ல இருக்க ஒரு ஏரியாவில பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் சண்டை போயிட்டு இருக்கும். எங்கன்னா யூரோப், நார்த் அமெரிக்கா, இந்த மாதிரி இடத்துல 1740 இந்த காலகட்டத்தில் அங்க சண்டை போயிட்டு இருக்கும். அந்த சண்டை இந்தியாவில எதிரொலிக்கும். ஓகேங்களா, சோ இந்த கர்நாடிக் போருக்கான ஒரு இமிடியட் காஸ் கேட்டாங்க அப்படின்னா வார் ஆஃப் ஆஸ்திரியன் சக்சஷன். ஓகே, அங்க நடந்த ஒரு வாரிசுக்கான பிரச்சனை தான் இங்க வந்து போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, சரிவாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கலாம். பிரெஞ்சு என்னவோ சும்மா தான் இருப்பான், இந்த பிரிட்டிஷ்காரன் சும்மா இருக்க மாட்டான். எப்பவுமே போர்ஸ் எல்லாம் படிக்கும் போது, வார் படிக்கும் போது கதை மாதிரி படிக்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, சரி, 1745 பிரிட்டிஷ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரெஞ்சு ஷிப்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணிடும், புடிச்சு வச்சுப்பான். யார் அப்படின்னா பெர்னட், பிரிட்டிஷை சேர்ந்த பெர்னட் வந்து போயினாக்கா பிரெஞ்சோட ஷிப்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி வச்சுப்பான். உடனே பிரெஞ்சு சும்மா இருப்பானா, நானும் வந்து பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1746 பிரெஞ்சு வந்து மெட்ராஸை பிடிச்சிப்பாங்க. பிரிட்டிஷோட ஒரு முக்கியமான இடம் மெட்ராஸ், மெட்ராஸை பிடிச்சிப்பாங்க. யார் தலைமையில் அப்படின்னா டூப்ளெக்ஸ் தலைமையில. ஓகேங்களா, சரி, என்ன இது, பிரெஞ்சு வந்து முக்கியமான இடத்த பிடிச்சாங்க, என்ன பண்ண யோசிக்கும் போது, சரி லோக்கல் யாரும் ஒரு இம்பார்ட்டன் ஒரு ராஜா இருப்பாரு, நம்ம அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் ஒரு ராஜா கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாரு. யார் அவருனா நவாப் ஆப் கர்நாடிக். ஓகேங்களா, நவாப் அப்னா ஒரு ராஜா மாதிரி சொல்லுவாங்க. யார் அப்படின்னு அன்வர் உதீன். ஓகேவா, சோ பிரிட்டிஷ் அன்வர் உதீன் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. என்ன அப்படின்னா அன்வர், அன்வர் இந்த மாதிரி பிரெஞ்சு வந்து மெட்ராஸ் எடுத்துட்டு போயிட்டான், கொஞ்ச நேரம் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அன்வர் பிரிட்டிஷ் பிரெஞ்சு என்ன கேக்குறாரு அப்படின்னா, நம்ம பிரெஞ்சு அந்த மெட்ராஸ் கொஞ்சம் குடுத்துறாப்பா அப்படின்னு அவர் கேக்குறாரு. உன பிரெஞ்சு என்ன பண்றாங்கன்னா, மெட்ராஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, வேணா ரெண்டு அரை வேணா தர, வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி பதில் கொடுக்குறாரு. உடனே மன்மருக்கு சமகம் வந்துச்சு, சிங்கம் ஒன்றே போறப்பட்டதுன்ற மாதிரி நிலமரம் செம்மையை கிளம்புறாரு. 10,000 பேரை கூட்டிட்டு போறாரு, பிரெஞ்சு வேற 1,000 பேரை கூட்டிட்டு போறாங்க. இந்த 1,000 பேர் இந்த 10,000 பேரை காலி பண்ணிட்டாங்க. அவ பாத்து எவ்வளவு வீக்கா இருப்பாங்க அப்படின்னு. யார் தலைமையில அப்படின்னா கேப்டன் பாரடைஸ். ஓகேங்களா, அவர் தலைமையில தான் கொண்டு போவாங்க. இந்த வாருக்கு அப்புறம் பிரெஞ்சு என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே வெத்தி வெட்டுதான், நம்ம வந்து கம்மியான தலை போதும், ஈஸியா காலி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா 1000-10,000 அப்படின்னா பாருங்க. ஓகேங்களா, சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகம் நடந்திருக்கு அப்படின்னா அடையார் ரிவர்ல, சென்னையில இருக்கிற அடையார் ரிவர். சோ பேட்டில் ஆஃப் அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா பேட்டில் ஆஃப் செயின்ட் தாம், செயின்ட் தாமஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம், இல்ல பேட்டில் ஆஃப் மயிலாப்பூர். சோ மூணுமே ஒரே பேட்டில் தான். ஓகேங்களா, இந்த பேட்டில் வந்து போயினாக்கா அன்னூருதீன் செம்மையா வந்து வாங்கியிருப்பாரு. சோ பிரிட்டிஷோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாமளா போயிட்டு பிரெஞ்சு கால கையில விழுந்தா கூட அவன் கவனம் இருப்பான், தேவையில்லாம இவனை கோத்து விட்டு இவன் வந்து போய் தேவையில்லாம மடி வாங்கிட்டான். சோ லாஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு உடன்படிக்கை போடுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் ஐக்ஸ்லா சாப்பல். ஓகே, ஐக்ஸ்லா சாப்பல் உடன்படிக்கை, இது வந்து ட்ரீட்டி ஆஃப் ஆச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1748 போட்டிருப்பாங்க, ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எந்த வாரில இந்த ட்ரீட்டி போடாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, சரி, ட்ரீட்டி படி என்ன அப்படின்னாக்கா பிரெஞ்சு மெட்ராஸ் பிரிட்டிஷ கொடுத்துருவாங்க, அதே மாதிரி அவங்க கேப்சர் பண்ண ஷிப்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் வந்து கொடுத்துருவாங்க, அதே மாதிரி நார்த் அமெரிக்கால பிரெஞ்சோட இடத்தெல்லாம் ஆக்கிரமி பண்ணி வச்சாங்க பிரிட்டிஷ், அதே வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதோட ஃபர்ஸ்ட் வந்து பேராக முடியுது. சோ என்ன கதை, பிரிட்டிஷ் கப்பல் ஆட்டையே போடுறான், பிரெஞ்சு மெட்ராஸ் ஆட்டையே போடுறான், பிரிட்டிஷ் அன்னதுக்கு ஹெல்ப் கேட்கிறான், அன்னருதுனா பிரெஞ்சு எல்லாம் வச்சு வாங்குறாங்க, பிரெஞ்சு வந்து போயினாக ஒரு பெரிய ஆகுறாங்க, ட்ரீடி வந்து போடுறாங்க, முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா, சரி, செகண்ட் வார் பாக்கலாம். செகண்ட் வார் எப்ப அப்படின்னா 1749-1754 உள்ள. ஓகேங்களா, 1749 1750 நடந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, பிரெஞ்சு நம்ம தான் ஃபர்ஸ்ட் வார் ஜெயிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி கொழுப்புல நம்ம வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க.
புசி தான் அப்ப வந்து பிரிட்டிஷ் பிரெண்ட்ஸுக்கு வந்து போயினாங்க, ஒரு கவர்னரா இருக்காரு. சரி, எப்படி பெரிய லெவலா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒரு பிரச்சனை வந்து வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நிசாம் உல் முல்க் ஓகேங்களா, இவர் வந்து ஹைதராபாத் நவாப், இவர் வந்து மண்டையை போடுறாரு. இவர் மண்டையை போட்டவொடனே நிசாமோட புள்ள நாசிர் ஜங்கு, அதே மாதிரி நிசாமோட பேர முசபர் ஜங், அதாவது நாசிர் ஜங்கோட பையன் ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேருக்கும் யாரு ராஜாவாக போறா அப்படின்னு சண்டை. யாருக்கு யாருக்கும? அப்பாவுக்கும் புள்ளைக்கும். அப்பாடா எப்படியோ ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, நம்ம இந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டு ஒரு குட்டையை குழப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் பிரிட்டிஷும் ஒரு பக்கம் பிரெஞ்சும் வந்துடுறாங்க. சோ என்ன ஆகுது அப்படின்னா, அன்னருதீன் வந்து பின்னா நிசாம் வந்து பின்னா போடுறாங்க. அன்னருதீன் சந்தர்ஷாஹிப்பு ஆகாது, அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்க. சோ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் பிரெஞ்சு சப்போர்ட் பண்றாங்க. சோ இந்த மூணு பேருக்கும், இந்த ரெண்டு பேருக்கும் தான் இப்ப பிரச்சனை ஓகேங்களா. சோ மூணு மூணுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிரெஞ்சு பார்ட்னர்ஸ் முசபர் சங்கும் சந்தா ஷாஹிப்பும் பிரெஞ்சும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூர், அதாவது பேட்டில் ஆஃப் வெள்ளூர்ல வந்து பையனாக்கா 1749 அன்னருதீனை காலி பண்ணிடுறாங்க ஓகேங்களா. சோ அன்னருதீனை காலி பண்ணதுக்கு அப்புறமா முகமது அலி அன்னருதீனோட புள்ள அவன் என்ன பண்றா அப்படின்னா, நம்மளே காலி பண்ண சொல்லிட்டு திருச்சியில் இருக்கிற ராபர்ட் லைவிட போயிட்டு அடைக்கிறதுக்கு ஓடுறாங்க ஓகேங்களா. சோ ராபர்ட் லை என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாவது நம்ம வந்து எல்லாரும் காலி பண்ணி நம்ம இடத்த பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. கொஞ்சம் கிளவரா வந்து திங்க் பண்றாரு, ஒரு நரிமுல வந்து வேலை செய்யுது. சோ ஆர்காட்டை புடிச்சே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம நேரா போயிட்டு சண்டை போட வேணாம், நம்ம வேற ஒரு குறுக்கு வழியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட்ல என்ன பண்றாரு, நான் வந்து மெட்ராஸ் அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. மெட்ராஸ் அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. சவுண்டர் தான் அப்ப மெட்ராஸ் இருந்த ஒரு கவர்னர் ஓகேங்களா. மெட்ராஸ் ஒரு முக்கியமான போர்ட், மெட்ராஸ் அட்டாக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு மெட்ராஸ் போய் பாதுகாக்கிறாங்க. ஆனா கிளைவ் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஆர்காட்டை போய் புடிச்சிடறாரு ஓகேங்களா. சோ ஒருத்தரோட கொல்லாம ஆர்காட்டை புடிச்சிருப்பாரு, அதனாலதான் ஹீரோ ஆஃப் ஆர்காட் அப்படின்ட்டு கிளைவ சொல்லுவாங்க சரிங்களா. இதான் செகண்ட் கர்நாடிக் வார் இப்படிதான் போயிட்டு இருக்கும். சோ ராபர்ட்ல என்ன பண்ணுவாருனா, மொத்தமா வந்து பின்னாக்கா பிரெஞ்சை காலி பண்ணிடுவாரு. பிரெஞ்ச் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு டூப்ளெக்ஸ் டூப்ளெக்ஸ் நீ பண்ணதெல்லாம் போதும், நீ திரும்பி வந்துரு, கோடிக்கு வந்து புது கவர்னர் நாங்க அப்ளை அப்பாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா. சோ கோடிக்கு வந்து போயினாக்கா ஒரு அமைதி புறா மாதிரி ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி வந்து போட்டுவாரு. அதுக்கப்புறமா இவங்க பிடிச்சிருந்தா அவங்க கொடுத்துப்பாங்க, அவங்க பிடிச்சிருந்தா இவங்க கொடுத்துப்பாங்க, மாத்தி மாத்தி பண்ணிப்பாங்க. இது சண்டை போடாம இருந்திருக்கலாம், எதுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு. நெக்ஸ்ட் தேர்ட் வார், 1758 இருந்து 1763 இது வரைக்கும் நடந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 7 years ஆஃப் வார். யூரோப்ல செலிஷியா அப்படின்ற ஊரை வந்து பிடிக்கிறதுக்காக பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் சண்டை போயிட்டு இருக்கும். நம்ம அதை பத்தி அவ்வளவு பார்க்க வேணாம். சோ அந்த சண்டை இங்க வந்து வெடிக்கும் ஓகேங்களா. பிரெஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவுண்டி லாலி அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்னர் அப்பாயின் பண்ணுவாங்க. சோ லாலி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜாலியா போயிட்டு எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு செயின்ட் ஃபோர்ட் டேவிட் ஓகே கடலூர் இருக்கிற டேவிட் ஃபோர்ட் வந்து பிடிச்சிப்பாரு. நல்லா வந்து அறிவாளி மாதிரி ஒரு பிளானே பண்ணாம எல்லாரையும் ஜாலியா காலி பண்ணிடுவாரு. எப்போனா 1758. சோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் செய்யறது செய்யட்டும், நம்ம வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா செஞ்சிருப்பாங்க. பேட்டில் ஆஃப் வாந்திவாஷ், வாந்திவாஷ் அப்படின்னா வந்தவாசி, வேற ஒன்றும் கிடையாது. January 22, 1760 ஓகேங்களா. இது வந்து ஒரு டிசிசி பேட்டில் மாதிரி, அதாவது ஒரு முக்கியமான பேட்டில் மாதிரி, இங்கிலாண்டா இல்ல அப்படின்னா பிரெஞ்சா, பிரிட்டிஷா பிரெஞ்சா, ஒரு முடிவு மாதிரி ஓகேங்களா. இங்க ஐரன் கூட தான் பிரிட்டிஷோட கவர்னர் இருப்பாரு. கவுனில் அலி என்னடா பண்ணாரோ அதோட பல மடங்கு திரும்பி செஞ்சிருப்பாரு. பிரெஞ்சு சம நாசமாயிருப்பாங்க. அதுக்கப்புறமா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் போட்டிருப்பாங்க 1763 ஓகேங்களா. சோ இதுல அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பிரெஞ்சு கிட்ட எல்லா இடத்தையும் கொடுத்திருப்பாங்க, இருந்தாலும் பொலிட்டிக்கல் சார்ந்து ஓகேங்களா, அரசியல் சார்ந்து அவங்க பவரே இருக்காது, பிரெஞ்சு வந்து டம்மி ஆயிடுவாங்க. இந்த வாருக்கு அப்புறமா பிரிட்டிஷ் தான் கிங், இந்தியாவில இவங்க அடிச்சுக்க ஆளே இல்ல. ஏன் அப்படின்னா, நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோபியன்ஸ்ல பாத்துருப்போம், 1759 பேட்டில் ஆஃப் பிடேரால பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் சண்டை வந்திருக்கும் அப்படின்னு. இதுல டச்சு வந்து காலி பண்ணிட்டு இருப்பாங்க, பிரிட்டிஷ் வின் பண்ணிருப்பாங்க. போர்ச்சுகீஸ் அவங்க எப்பயோ போயிட்டாங்க, டவுரி வந்து பிறகு எழுதி குதிட்டு அவங்க எப்பயோ போயிட்டாங்க. இப்ப இருக்குது யார் அப்படின்னா, ஒன்னு பிரிட்டிஷ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மட்டும்தான். இதுல பிரெஞ்சு காலி ஆயிடும், யாருப்பா, பிரிட்டிஷ் தான் பிறையில இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 1757 பேட்டில் ஆஃப் பிளாசில முகல் சேவன் தோக்கடிச்சிருப்பாங்க, ஒரு முக்கியமான போர் மாதிரி அது இருக்கும். அதனால இதுக்கப்புறம் நான் தாண்டா ராஜா, நான் வகித சட்டம் இந்தியாவில ஒரு 300 வருஷம் நல்லா வச்சு செஞ்சிருப்பாங்க. சரி, பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் சண்டை வந்தது ஓகே, ஆனா பிரெஞ்சு ஏன் தோத்தாங்க, ஒரு முக்கியமான காரணம் கொஸ்டினா கேட்பாங்க. சரி வாங்க அதையும் பாத்துடலாம். பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிரைவேட் பாடி தான், கவர்மெண்ட் வந்து கம்மியா இருக்குது. கண்டிப்பா நமக்கு தெரியும், இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம போவோமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நம்ம போவோமா, மோஸ்ட் ஆஃப் பிரைவேட் தான் போவோம். ஏன் அப்படின்னா, பிரைவேட் மேல நம்பிக்கை, கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல. அதே மாதிரி இவங்க பிரைவேட்டா இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் வந்து என்னன்னா, கவர்மெண்ட் வந்து அதிகமா இல்ல பிரைவேட் இருக்கு, அப்ப வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாம் கொடுப்பாங்க, நம்மளும் அந்த மாதிரி இந்தியாவில நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா பிரெஞ்சு வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணதுனால அதிகமா ஃப்ரீடமா பண்ண முடியல, மக்கள் அதிகமா நம்பவும் இல்ல, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல, பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க ஓகேங்களா. இன்னொரு பார்த்தா அப்படின்னா நேவி பவர், பிரெஞ்சை விட பிரிட்டிஷ் வந்து நேவி பவர்ல ரொம்ப சம அதிகமா இருந்தாங்க. அப்புறமா
மெட்ராஸ், கல்கட்டா, பாம்பே இது மூணுமே வந்து போயினாங்க ஒரு போர்ட்டல் சிட்டி மாதிரி, ஒரு போர்ட் மாதிரி முக்கியமான சிட்டி. இது எல்லாமே பிரிட்டிஷ் கீழ இருந்தது, பிரெஞ்சு கிட்ட பாண்டிச்சேரி மட்டும்தான் இருந்தது. அதனால அவங்கள எதுவுமே பண்ண முடியல. ஓகேங்களா, இதான் வந்து மூணு கர்நாடக வார். நெக்ஸ்ட் மைசூர் வந்து பார்ப்போம். மைசூர் வாரில் திபு சுல்தான் ஹைதர் அலி அவங்க தான் மெயினா இருப்பாங்க. பிரெஞ்சு அப்பப்போ வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்ஸ்ல எதனா இயர் என்ன கான்ட்ரவர்சி இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மற்ற பேர் தெரிஞ்சுக்கிட்டும். வீடியோ எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வார்ஸ்ல இன்னும் டெரரா பாக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பெட்டரா பாக்கலாம். தேங்க்யூ.